Welcome back to my channel. This is Harshini. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஹேர் கேர் டிப்ஸ். வீட்ல இருக்க திங்ஸ் வச்சு நம்ம முடிய எப்படி பாதுகாத்துக்கலாம், என்ன பண்ணலாம் அப்படிங்கற டிப்ஸ் தான் பார்த்திருக்கோம். ஹேர் ஃபால்ன்றது இப்போ கேர்ள்ஸ்க்கு இருக்க ஒரு மேஜர் ப்ராப்ளம். எல்லாருக்குமே இந்த ப்ராப்ளம் இருக்கும். அநேகமா 90% ஆஃப் பீப்பிள் இந்த ப்ராப்ளத்தோட தான் இருக்காங்க. ஹேர் ஃபாலுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கலாம், நிறைய ரீசன், ஹெல்த் ஃபேக்டர் நிறைய இருக்கலாம். நம்ம இப்போ பார்க்க போறது பேசிக்கான ஒரு ஹோம் கேர் மெத்தட். நம்ம வீட்டில் இருந்து வீட்டில் இருக்க திங்ஸை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்றது தான். இது வந்துட்டு கேர்ள்ஸ், பாய்ஸ், சின்னவங்க பெரியவங்கலாம் கிடையாது, எல்லாருமே ட்ரை பண்ணலாம். எந்த சைட் எஃபெக்ட்ஸும் கிடையாது. எல்லாரும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்ல வந்துட்டு. ஸோ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ரெஷ் கத்தாழை, பேக் கார்டன், ஒரு ஃப்ரெஷ் கத்தாழை, யூஷுவல் தேங்காய் எண்ணெய், கோகனட் ஆயில், and a white tooth metal comb. இந்த மெட்டல் கோம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரெகுலர் பிளாஸ்டிக் உடன் கோம்ஸை விட இது கொஞ்சம் உங்களுக்கு அழுத்தி தலை வர முடியும். ஸோ அழுத்தி வாரும்போது பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஸ்கால்பில் பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதுவே ஹேர் ஃபாலை ரொம்ப கம்மி பண்ணிடும். ஸோ அதுக்காக தான் இது. என்ன பண்ண போகிறோன்னா, நான் தேங்காய் கத்தாலையை நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு அது தேங்காயை மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து எடுத்துகிட்டு செக்ஷனாக பிரித்து காட்டனால் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு 20 to 45 minutes தலையை நல்லா ஊற வச்சுட்டு ஹேர் வாஷ் பண்ண போகிறேன். இவ்வளோ தான் செய்ய போகிற விஷயங்கள். செக்ஷன்ஸ் பிரித்து ஆயில் அப்ளை பண்ணும்போது ரெகுலராக நம்ம என்னென்னு சொன்னால் சாதாரணமாகவே அப்ளை பண்ணிக்கலாம். இதே டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருக்கிறவங்க என்ன பண்ணுங்கன்னு சொன்னால், இந்த செக்ஷன் பிரிச்சுட்டு இந்த சீப்பால் டேண்ட்ரஃபை ஸ்க்ராச் பண்ணிவிடுங்க. இப்படி ஸ்க்ராச் பண்ணிடுங்க ஃபுல்லாக, அந்த ஸ்கால்பில் இருக்கிற டேண்ட் ஃபுல்லாக இப்படி ஸ்க்ராச் பண்ணிவிட்டு அதில் அப்ளை பண்ணுங்க. இதோட வேப்பம் கொழுந்து இந்த யங் லீவ்ஸ் இருக்கு இல்லையா, அதை கூட அரைச்சி போட்டுக்கலாம். இது டேண்ட்ரஃப் பிரச்சனை இருக்கிறவங்க. ஸோ இப்போ நான் எனக்கு அது இல்லைன்றதுனால நான் யூஸ் பண்ணல. அதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்கால்பில் நல்லா இதை வச்சு இப்படி ஒரு தேய்ச்சிங்கன்னு சொன்னால் உங்களோட டேண்ட்ரஃப் வெளியில் வராது, ஃபீல் ஆஃப் ஆகிட்டு வரும். அதுக்கப்புறமா அதை அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணி 20 to 45 minutes விட்டுட்டு யூ கேன் ஜஸ்ட் வாஷ் இட் ஆஃப். உங்களுக்கு சைனஸ் ப்ராப்ளம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் 45 minutes வரைக்கும் தாராளமாக அதை வைக்கலாம். ஈவன் 1 hour கூட போகலாம், பிரச்சனை இல்லை. தப்பாக நீங்கள் கேட்டால் தப்பு இல்லை, பட் 45 minutes இஸ் ஃபைன். இல்லை எனக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு 20 minutes டு 30 minutes அவ்வளோ நேரம் ஊற வச்சிங்கன்னா போதும். ஊற வச்சுட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஹேர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இதை வந்து நீங்கள் எப்போல்லாம் ஹேர் வாஷ் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் பண்ணுங்கள். கத்தால உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி, தேங்காய் நம்ம ஹேருக்கு எப்போ யூஸ் பண்ணுறது, ரெண்டுமே உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த இதை பண்ணிவிட்டு இந்த ஆயில் தலையில் அப்ளை பண்ணி ஊற வச்சு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணி பாருங்கள். ஒரு 1 month கண்டினியூஸாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த முடி கொட்டுற பிரச்சனை நல்லாவே கண்ட்ரோல் ஆகிருக்கும். நான் கத்தாழை ஃபுல்லாக எடுத்து தேங்காய் நெல் மிக்ஸ் பண்ணிவிட்டு அது குழந்தைங்கள்ட்ட காட்டுறேன். இப்போ நான் கத்தாழை தேங்காய் நெல் ரெண்டையும் கத்தாழை அந்த பல்பெல்லாம் கலெக்ட் பண்ணி தேங்காய் நெல் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கிளியராக தெரியாதுன்னு நினைக்கிறேன். தயவு செய்து தேங்காய் எண்ணெயும் சரி கத்தாழையும் சரி கஞ்சப்ஸும் இருக்கணும் வேண்டாம், நல்ல தாராளமாக யூஸ் பண்ணுங்கள். நம்ம கொஞ்சம் முடியாக இருந்தால் கூட வேரில் இருந்து ரூட்லேருந்து அடியில் இருந்த நுனி முடி வரைக்கும் நல்ல டீப்பாக போடுங்க. நிறைய ஆயில் யூஸ் பண்ணுங்கள், நல்ல ஊற விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அதுக்குரிய ரிசல்ட் கிடைக்கும். இப்படி ஃபுல் ஹேருக்குமே அப்ளை பண்ணிடுங்க. முடி நல்ல அடியில் முடிக்கும் சேர்த்து அப்ளை பண்ணணும். ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஊற விடுங்க. நல்லா தேய்ச்சி அப்ளை பண்ணுங்க. இப்போ ஆயில் நல்லவிட மிக்ஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணி ஸ்கால்ப்பில் தலையில் முடியில் எல்லா இடத்துலையுமே அப்ளை பண்ணிவிட்டு தலையை நல்லா அழுத்தி வாரிட்டு இப்போ இழுத்தி ஒரு கொண்டை போட்டு வச்சுருக்கேன். 20 to 45 minutes நல்லா ஊறட்டும். அது ஹேரில் நல்லா ஊறி ஸ்கால்பில் நல்லா அப்சர்வ் ஆகட்டும். உங்களோட பாடி டெம்பரேச்சர், சைனஸ் பிரச்சனை பொறுத்து நம்ம வந்துட்டு எவ்வளோ நேரம் வச்சுக்கலாம் அப்படின்னு செட் பண்ணிக்கலாம். நான் 45 minutes வைக்க போகிறேன், எனக்கு எந்த இஷ்யூ கிடையாது. 45 minutes வச்சு அதுவும் சம்மர் வேறு எப்போ, ஸோ 45 minutes வச்சுட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு நான் அவங்க வந்து பார்க்குறேன். அது இல்லாமல் எனக்கு இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு டிப்ஸ் ஒன்று இருக்குது. கேர்ள்ஸுக்கு இன்னொரு ரொம்ப பெரிய ஆசை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹேர் ஷைனிங்காக இருக்கணும், ஷைனிங்கான ஹேர் வேணும் அப்படின்னு. கண்டிஷனர் யூஸ் பண்ணவங்களோட ஹேர் ஷைனிங்காக இருக்கும்,
கண்டிஷனர் யூஸ் பண்ணாதவங்க இல்லை கண்டிஷனர் இதற்கு யூஸ் பண்ணி பழக்கம் இல்லைன்னு சொல்கிறவங்க, எனக்கு செட் ஆகலன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த ஐடியா ட்ரை பண்ணி பாருங்க. நீங்கள் யூஸ் பண்ண ரெகுலர் ஷாம்பு இருக்கு இல்லையா, ஷாம்பில் ஒரு டேபிள் ஸ்பூன் சுகர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். உங்கள் ஹேருக்கு தேவையான அளவு ஷாம்பு எடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் சுகர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி, சுகர் கரைய வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஷாம்புவை தலை குளிக்கும் போது அதை தலையில் வச்சு நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிட்டு வந்து பாருங்கள், ஹேர் நல்லா ஷைனிங்காக இருக்கும். இன்றைக்கி வந்துட்டு நான் அப்படி ஹேர் வாஷ் பண்ண போகிறேன் உங்களுக்காக. சுகர் அண்ட் ஷாம்பு மிக்ஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன் ஹேர் எப்படி இருக்கும் பார்த்து சொல்லுங்கள். ஹாய், வெல்கம் பேக். இப்போ அலோவேரா அண்ட் கோகனட் ஆயில் மிக்ஸ் பண்ண பேக் போட்டு தலையை ஊற வச்சு ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்திருக்கேன். நான் சொன்ன மாதிரி கண்டிஷனர் யூஸ் பண்ணல, ஷாம்புவில் சுகர் மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணி போட்டுட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் காட்டணுன்றதுக்காக, கொஞ்சம் ஷைனிங்கான எஃபெக்ட் இருக்கும் அப்படின்றதுக்காக நான் அப்படியே தான் வந்திருக்கேன். ஸோ யூ கேன் ஜஸ்ட் சீ த டிஃப்ரென்ஸ், கொஞ்சம் பார்க்கலாம். அந்தளவுக்கு கிளாரிட்டி என்னால் காட்ட முடியல. நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஐ மீன் நீங்கள் இந்த சுகர் அண்ட் ஷாம்பு மெத்தட்லனா கூட அலோவேரா அண்ட் கோகனட் ஆயில் மெத்தட் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் வீட்டில். நீங்கள் இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் எப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் தெரியணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த அப்டேட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். சீ யூ ஸோ.